கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆம்னி கார் மூலம் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். போச்சம்பள்ளி அருகே உள்ள செல்லம்பட்டி பிரிவு சாலையில் ஆம்னி காரில் குட்கா கடத்தப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவலர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆம்னி காரில் கடத்திச் செல்லப்பட்ட 8 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட ராஜ்குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் பாலக்கரை பகுதியில் உள்ள பிரபல தனியார் ஷோரூமில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஷோரூமில் இருந்த ஊழியர்கள் வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் காலையில் கடையை திறக்கும் போது பூட்டு உடைக்கப்பட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் உள்ளே வைக்கப்பட்டிருந்த 3,36,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடு போனது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் நடந்த சோதனையில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஹைதராபாத் பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக காட்பாடி ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அவர்கள் மேற்கொண்ட சோதனையில் பையில் சுமார் 4 கிலோ கஞ்சா கடத்தப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதேபோன்று கிறிஸ்டியன்பேட்டை சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் அரசு பேருந்தில் கடத்தப்பட்ட 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் அருகே விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட பான் மசாலா குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த இருவரை கைது செய்தனர். வலங்கைமான் அடுத்த ஆவூர் பகுதியில் மளிகை கடை நடத்தி வரும் ஜமாலுதீன் என்பவரது குடவுனில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் குடவுனுக்கு சென்று சோதனை செய்த போலீசார் 65 பெட்டிகள் கொண்ட குட்கா மற்றும் 98 சாக்குப்பைகளில் பான் மசாலா பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதனிடையே தலைமறைவாக இருந்த ஜமாலுதீன் மற்றும் பாதுஷா ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.